இந்த சமூகம் மாற வேண்டும் என்ற பல கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடியவராக, தமிழுக்கு தன் வாழ்நாளெல்லாம் பணியாற்றிய ஒரு அறிஞராக இருந்திருந்தாலும், இந்த புத்தகத்திலே அவர் எவ்வளவு பெரிய சுயமரியாதைக்காரராக, பகுத்தறிவாதியாக இருந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்று இருக்கிறது. அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய சில அறிவிப்புகள், அதுவும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அந்த அறிவிப்பு, பல பேரை இன்று வருத்தத்திற்கு தள்ளி இருக்கிறது. எண்ணிலடங்கா வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாகவும் அது இருக்கிறது. ஏனென்றால் அவங்க சொல்லக்கூடிய காரணம், இதெல்லாம் பழமையை காலம் காலமாக நாம் எதையெல்லாம் பின்பற்றி வந்திருக்கிறோமோ அதையெல்லாம் மாற்றக்கூடிய அறிவிப்புகள் என்று. ஆனால் வாகூசி அவர்கள், அதையும் நாம் மாற்ற வேண்டும் என்று மிக தெளிவாக தன்னுடைய பேச்சுக்களில், எழுத்துக்களில் எடுத்து சொல்லி இருக்கிறார். நமக்கு கடவுள் பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார், அதனை கொண்டு ஆராய்வோம். மனிதனாக பிறந்தவன் தவறு செய்வது இயற்கை. பிழை இருக்குமானால் வள்ளுவர் அல்ல சிவபெருமானே ஆகட்டும், யார் கூறினாலும் தள்ள வேண்டியதுதான். இது பெரியார் சொல்லல, தலைவர் கலைஞர் சொல்லல, பேரறிஞர் அண்ணா சொல்லவில்லை, வாமூசி அவர்களுடைய வார்த்தை. பெரிய புராணத்தில் கூறப்பட்டிருக்கும் மனுஸ்மிருதி இப்பொழுது உள்ளதுதான் என்று கூறினால், சேக்கிழாரும் பிராமணருக்கும் சம்பந்தம் உண்டு என்று கூறுவதை தவிர வேறென்ன சொல்லுவது? வேதத்தில் பிழைகள் இருக்கலாம், திருத்த வேண்டுவதுதான். சைவத்தில் பிழைகள் இருக்கலாம், திருத்த வேண்டியதுதான். எண்ணூரில் பிழைகள் காணப்படுகின்றனவோ அவைகளை சீர்திருத்த வேண்டுவது இன்றி அமையாததாகும் என்று ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞராக, மத நல்லிணக்கத்திலே நம்பிக்கையுடைய ஒருவராக, மதத்தின் மீது மாறாக பற்று கொண்டிருந்த ஒருவர், அவருடைய எழுத்துக்களையே அவரே தீர்க்கமாக தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களைத்தான் இன்று தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வழியிலே இன்னும் தொடர்வோம். அவரது வழியிலே இந்த சமூக மறுமலர்ச்சியை உருவாக்கி காட்டுவோம். நன்றி, வணக்கம்.